ஸோ ஒரு அஞ்சு நாளாக வந்து நம்ம எந்த ரியாக்ஷனும் பண்ணல, எந்த வீடியோவும் போடல. என்னடா பேக்ரவுண்ட்லாம் லொகேஷன்லாம் மாறி இருக்குன்னு யோசிச்சா இருந்தது. சரி, நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் ஆயிருக்கோம். எஸ், வீடு அந்த ஷிஃப்டிங் இதில் இருந்தனால தான் கொஞ்சம் நமக்கு பண்ண முடியாம போயிடுச்சு. இப்பயுமே வந்து வீடெல்லாம் இன்னும் ஒன்றுமே ரெடி பண்ணல. தான் வீடு ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இந்த பின்னுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செட் பண்ணிடுவேன். சரியா, ஸோ இன்னைக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம்? ஓகே, ருத்ரன் மூவி ட்ரைலர் வந்திருக்கு. எஸ், ருத்ரன் மூவி நம்ம வந்து சாங் எல்லாம் பார்த்தோம், கண்ணு ஒரு பேசு அந்த சோ வைப் சாங்கும் பார்த்தோம், நல்ல அந்த ஒரு வேற லெவல்ல அந்த பாட்டுலாம் பார்த்தோம். சோ அது ட்ரைலர் தான் வந்திருக்கு. சோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்தறலாம். சவுண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும், பிகாஸ் மைக்க நாங்க இன்னும் கனெக்ட் பண்ணல. ஓகே, சோ ஐ ஜஸ்ட் சமாச்சு. 3 2 1 கோ. எப்பவுமே ஒரு ரணகலத்துல ஒரு குதூகலம் வேணும், இல்ல லைஃபே பிளாட் ஆயிடும். இதோட புரிய போது எது தீபா ஒருத்த வாழ்க்கையில என்னென்ன நடக்கக்கூடாதோ அத்தனை ஒருத்தர வாழ்க்கையில நடந்துச்சா. மச்சான், நம்மள சுத்தி பெருசா ஏதோ ஒண்ணு நடக்குதுரா, நம்ம தான் ஓடணும், நம்ம தான் தேடணும், நம்ம தான் அடிக்கணும். எப்படி பாட்டு, அந்த பாட்டு செம்ம. ஓ ப்ரோ, இது வீடியோ நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் பெருசாமா இருக்கு. அந்த கடைசி இதுக்கு உள்ள அடிச்சிருச்சு எனக்கு. இங்கே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த வீடியோ எடுத்த விதம், அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து செம்ம. ஃபைட் சீன்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணிட்டாங்க. வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் மூவி ஸ்டோரியே தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டாங்கல்ல. யா, இவருக்குன்னு இவரோட குடும்பத்தெல்லாம் ஃபேமிலி இருக்கு, அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி ஏதோ செய்யறாரு, அதுக்கப்புறம் யாருமே பூமினோட சாமிதோ. அது அழகான டயலாக். ஏன்னா லாரன்ஸ் படத்துலனாலே மொட்டை சிவா கெட்ட சிவா, நான் யோ சொல்ல வந்தேன், அந்த மாதிரி பஞ்சஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி இதுலயும் செம்மையா இருக்கு. நம்ம இவர் தான் நல்லா இருந்தாரு. யாரு? சரத்குமார். எஸ், இப்போ அடுத்தடுத்த படத்துல நம்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படத்துல நடிச்சிருக்காரு. அந்த லுக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த தாடி ஒரு அழகான ஒரு லுக் தான். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் இப்படி கீழே போறதோட இப்படி வந்தாரு. அண்ட் வந்து லாரன்ஸ் தாங்க, அந்த பழைய லாரன்ஸ் பாக்குற மாதிரியே இருக்குங்க. அந்த காஞ்சனால தான் பார்த்த லாரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லுக் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல 14ஆம் தேதி வருது, செம்மையா இருக்கும். ஆனா நான் நினைச்சேன் பேய் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ருத்ரா அப்படின்னு வச்சோன்னே. சோ இல்ல, இது ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரியா இருக்கும், ஜோக்கும் இருக்குமா இருக்கும். பேய் படம்னா அவரே எடுத்து அவரே நடிப்பாரு. ஓ அப்படி. ஸோ இது ஜோக்கும் கலந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாரன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஃபன் இருக்கும், நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் மறக்காம ஓடிவே ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுருங்க.
அப்பதான் நான் ரியாக்ட் பண்றேன், எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக் டக் வந்துடும். வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சொல்லுங்க. மறந்துடுது.